surprise! So with love, RK Charmin. This is round down. Hello friends, welcome and welcome to Karthikha Channel KC Family and Class Special. Hi. காலையில வந்து பாத்தீங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துனே. கொஞ்சம் லேட்டா தான் எந்திரச்சோம். ஏனா வீக்கெண்ட் அப்படின்றதுனால அதனால தான் சூரியன் வந்து பிரகாசமா மின்னிட்டு இருக்காரு. வெயில் காலம் வேற இல்லைங்களா? காலகட்டத்துல சீக்கிரம் சூரியன் வந்துருவாரு. இன்னைக்கு நிறைய பறந்து செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்கு. காலையில வந்து பாத்தீங்கன்னா நான் தோசை கல்லு வந்து சீசனிங் பண்ணேன். இது வந்து புது இரும்பு தோசை கல் காஸ்ட் ஐயன் பர்க்னர்ல இருந்து வாங்கி இருந்தேன். இது ஆல்ரெடி ப்ரீ சீசன்ட் அண்ட் ஒரு நல்ல பெரிய பிராண்டோடது. Maintenance அது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ரிவ்யூ ரொம்ப பார்த்து யோசிச்சு நிறைய பிராண்ட்ஸ்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் காத்திருந்து வாங்குனது தான் இது. அன்னைக்கே சீசன் பண்ணிட்டு சூப்பரா முடிச்சிட்டு அன்னைக்கே நான் தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பரா வந்திருந்தது. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. அன்னைக்கு தான் சீசன் பண்ணது அப்படின்றதுனால அன்னைக்கு மட்டும் தோசை சுடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு பயத்தினால. பட் சூப்பராவே வந்திருந்தது. ஒரு மூணாவது நாளாவது தோசை ஊத்தும்போது நிறைய எண்ணெய் இல்லாமயே சூப்பரா நான்ஸ்டிக் மாதிரி தோசைகள் வந்து வந்திருந்தது. அது மொறு மொறுன்னு இருந்ததுங்களா? தோசையை சுட்டு வச்சுட்டு தெரியாம எலி வந்து திருடி சாப்பிட்ற மாதிரி நான் அந்த முருவை மட்டும் ஓரமாக கடிச்சு திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க ரெண்டு பேர் தோசை சாப்பிட்றதுக்குள்ளே இந்த பக்கம் அப்படியே நான் காய்கறிலாம் அரிஞ்சிட்டே இருந்தேன். சமையல் வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னுட்டு வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்யும் எண்ணெயும் சமமாக சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானலாம் தாளிச்சிட்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அங்கே வதக்கிக்கிட்டு இருக்கேன். சர்வனுக்கு கோல்டாக இருக்குது, அதனால கஷாயம் வைக்கலாம்னு அந்த பக்கம் நான் கஷாயமும் வச்சுருக்கேன். பிரியாணிக்கு தேவையான உப்பு காஷ்மீரி மிளகாய் தூளும் தனியா தூளும் இங்கே சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வந்து வதக்கி விட்டுடுறேன். அப்புறம் என்ன காய்கறிகள்லாம் போடணுமோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் நம்ம இந்த நேரத்தில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு தயிரையும் அதில் சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். உப்பு தேவைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கே கஷாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லியும் துளசியும் வந்து கொதிச்சிட்ருக்கு. இங்கே பிரியாணி அதுக்குள்ளே தீஞ்சிற போதுன்னு இதை நான் செஞ்சிட்ருக்கேன். கூட சில பொருள் வந்து நான் ஆட் பண்ணுவேன், அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து கேரட்டும் பீன்ஸும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். வெஜிடபிள் பிரியாணி கூட பட்டாணியும் ஆட் பண்ணிக்கிறேன். கஷாயத்துக்கு நான் சொன்ன மாதிரி கற்பூரவல்லி அண்ட் துளசி கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அது கூட கொஞ்சோண்டு மிளகும் சுக்கும் நான் வந்து தட்டிக்கிறேன். ஒரு மிளகும் ஒரு 4-5 பீசஸாக உடஞ்சிருக்கணும். அண்ட் சுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா தட்டி இதில் சேர்த்துடலாம். மொத்தம் 4 பொருள் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டேன். மொத்தம் 5 பொருள். இது 1 கிளாஸ் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் வந்ததுக்கப்புறம் கால் கிளாஸாக 2 பேர் குடிச்சிடலாம். குழந்தைங்களா இருந்தால், அதே பெரியவங்களா இருந்தால் அரை கிளாஸ் தாராளமாக குடிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கணக்கு பார்த்து நீங்கள் வந்து இந்த கஷாயம் வந்து வச்சுக்கலாம். கோல்டுக்காக அது வந்து கொடுத்துருக்கேன். எவ்ரிடே எடுக்கக்கூடாது, வீக்லி ஒரு 2-3 நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இங்கே காய்கறிலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு நான் வந்து தண்ணி அளந்து விட்டுக்கிறேன். குக்கரில் தம் போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் பாஸ்மதி அரிசி ஊற வச்சதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணிலாம் ஓரளவுக்கு இழுத்து வெந்து வந்ததுக்கப்புறம் லெமன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நெய் போட்டு புதினா கொத்தமல்லிலாம் நம்ம டக்குன்னு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிலும் போடணும். விசில் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டவ்வில் ரொம்ப குட்டியான பர்னர் எதுவோ கம்மியாக எரியக்கூடிய பர்னர் எதுவோ அதை ஆன் பண்ணி நம்ம குக்கரை அதில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஃபுல் சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு விசில் கணக்கு எதுவுமே வச்சுக்காம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் குக்கரை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கும், தீயாமல் இருக்கும், மெத்துன்னு உங்களுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து தயாராகிடும். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக காலையில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உச்சந்தலையில் எண்ணெய் வச்சுட்டு ஃபேஸ்லேயும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். அப்படி எண்ணெய் வழிய வேர்வையோட மூஞ்சி வந்து கச்சா முச்சான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயோட இருந்தாலும் அழகாக இருந்தாலும் அசிங்கமாக இருந்தாலும் உங்கள் அக்கா தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு பழைய நைட்டியை போட்டுட்டு வீட்டில் ஐயோ முடியடா சாமி வெயிலுக்கு அப்படின்ற 3 நாளாக அலைஞ்சு டெய்லி 12 மணிக்கு வந்து செம வேலை. சர்வனை வந்து காலையிலேயே கொஞ்சம் நான் படிப்புலாம் சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம். இன்னைக்கு பிரதோஷன்றதுனால தான் வெஜிடபிள் பிரியாணி தம் போட்டு வச்சிருக்கேன். குருமா மட்டும் தாளிக்கணும். சர்வனை வந்து என்ன பண்ணலாம்னா அவனுக்கு தெரியாமல் கொஞ்சம் அதை பேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா எல்லாத்தையும் அவன் லீக் பண்ணி விட்டுருவான். சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவனை வந்து அக்கா வீட்டில் போய் மீதியை படி ஏதாவது என் அக்காவுக்கு வந்து சொன்னேன் கொஞ்சம் சொல்லி கொடுத்துரு அப்படி உட்காந்துருப்படியா அப்படின்னு சொல்லி அங்கே அமுச்சு விட்டுட்டேன். இப்போ அவன் வரத்துக்குள்ள டக்குன்னு இதை வந்து பேக் பண்ணணும். வருஷம் எல்லா பிள்ளைங்க கிட்ட இருந்து அவன் சாக்லேட் வாங்கிட்டு வரான். ஆனா நம்ம பிள்ளை வந்துட்டு பாத்தீங்கன்னா 8th இயர் பர்த்டே. இது வரைக்கும் ஸ்கூலுக்கு சாக்லேட்ஸ் அவன் கொண்டு போனதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ 8 வருஷம் பிள்ளைங்க கிட்ட வாங்கின சாக்லேட்லாம் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அதனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் நிறைய சாக்லேட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எக்ஸாமோட லாஸ்ட் டே வராது. ஸோ குழந்தைங்களோட சேர்ந்து அவன் என்ஜாய் பண்ணுவான்னு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜெம்ஸு சின்ன பாக்கெட் ₹5 பாக்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா Dairy milk shots. This is 5 rupees. After biscuits, dark fantasy chocolate fills. And the biscuit is a chocolate and a biscuit. It's packet. So, this one, this one, this one, this one, பெரிய பெரிய மஞ்ச ஒரே மஞ்ச போடும் டீச்சர்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் பெருசா கொடுத்துறலாம் அப்படி சொல்லிட்டு பெரிய மஞ்ச பாக்ஸஸ் இது மேக்ஸ் சைஸ் இது each வந்து பாத்தீங்கன்னா 20 rupees இது சோ அது பெருசு வந்து டீச்சர்ஸ்க்கு வாங்கியாச்சு குழந்தைகளுக்கு வந்து 1 2 3 4 ஐட்டம் இருக்கா சோ 5 ஐட்டமா கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு 5 ரூபாய் மஞ்ச இருக்கும் பாருங்க குட்டி குட்டியா அது இது வாங்கிட்டு வந்துட்டோம் So, this ஒரு பாக்ஸ் குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 2 3 4 இது அஞ்சையும் நாங்க zip pouchesல இந்த மாதிரி pouches வாங்கி இருக்கோம் இது 100 ஓட தான் வரும்னு சொல்லிட்டாங்க இதுக்குள்ள இது அழகா இது இது ஒரு பிஸ்கட் ஒரு சாக்லேட் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுறோம் இது அஞ்சையும் போட்டு பின் பண்ணிடுறோம் சோ ஒரு ஒரு குழந்தைகளுக்கு இது அப்படியே ஒரு பாக்கெட்டா கொடுத்துறலாம் அப்படியே எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த bunch of அந்த pencil scale eraser அதெல்லாம் கொடுக்கறாங்க சோ அந்த மாதிரி உங்க ஸ்கூல்ல பழக்கம் இருக்கு அதனால நான் இத செய்றேன் அந்த ஸ்கூல்ல பழக்கம் இல்லாம நான் மட்டும் இத வந்துட்டு நீங்க ஓவரா பண்றீங்க காரண ஒன்னு ரெண்டு பேர் கீழ கமெண்ட்ல பண்ணுவாங்க அவங்க ஸ்கூல்ல இதெல்லாம் சர்வன் வாங்கி இருக்கான் फ्रेंड्स கிட்ட அவன் வாங்கும்போது அதே மாதிரி கொடுக்கணும்னு குழந்தைங்க நினைப்பாங்க இத்தனை வருஷம் நாங்க सेलिब्रेट பண்ண बर्थडे எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் சிம்பிளா தான் सेलिब्रेट பண்ணுவோம் அவன வெல்ல கூட்டி போய் தனியா அவன் என்ஜாய் பண்ற மாதிரி தான் பண்ணுவோம் இந்த வாட்டி ஸ்கூலோட फ्रेंड्सோட என்ஜாய் பண்றான் சோ அவனோட ஆசை நிறைவேற்றறது தான் அவனோட बर्थडे நினைச்சிட்டேன் நானு GMA அதுதான் பண்ணலாம்னு சொன்னாரு அதனால நாங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்காக பிளான் பண்றோம் குழந்தைங்க அதல சந்தோஷமா இருக்கட்டும் குழந்தைங்க சந்தோஷமா அதனால இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம் இப்போ உட்கார்ந்து 50 பாக்கெட்டா வாங்கிட்டோம் நாங்க 50 பாக்கெட்டா போட்டுறலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே நாங்க 50 60 அப்படி வாங்கி இருக்கோம் வீட்ல இருக்க எல்லாருக்கும் கொடுக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ இதெல்லாம் நான் பாக்கெட் போட போறேன் சோ இந்த மாதிரி எல்லாமே பாக்கெட்ஸ் போட்டு வச்சாச்சு இதுக்குள்ள இருக்க எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் gas எல்லாம் கொஞ்சம் வெளிய எடுத்துறோம் காத்து இருக்கும் இல்ல ஏர் எல்லாம் வெளிய எடுத்து gasல ஏர் எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் டைட்டா பேக் பண்ணிரணும் So, this is போட்டு வச்சது இது வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதுக்குள்ள எத்தனை ஜி வச்சிருக்கீங்க இது வரைக்கும் அதனால 30 இருக்கு 30 பேஜ் சோ பிரியாணி ஓபன் பண்ணி பார்த்தேன் எப்பவும் போல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்திருந்தது பிரியாணி மட்டும் எப்பவுமே எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துரும் இந்த வாட்டியும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்திருந்தது ஒரு வாட்டியும் நான் பிரியாணி செய்யும்போது கடவுளேன்னு ஃபர்ஸ்ட் டைம் செய்யற மாதிரி தான் செய்வேன் ஏதோ சொதப்பிட கூடாது அப்படினுட்டு சோ காலையிலே கடகடன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டதனால மதியானம் சுடு சுட சாப்பிடலாம் அப்படினு நான் டக்குன ஹாட் பாக்ஸ்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன் சோ குளிச்சிட்டு வந்துட்டு குருமா தாளிச்சுக்கலாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தறலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன் மதியானம் இதான் லஞ்ச்க்கு फ्रेंड्स வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல ஒரு குட்டி ரிவ்யூ கொடுத்துறலாம் அப்படினு நான் நினைச்சேன் நான் வந்து இப்போ கொஞ்சோண்டு weight குறைக்க ஆரம்பிச்சது இந்த பலாசெல்லாம் நமக்கெல்லாம் பத்தாதா அப்படினு சொல்லி நான் வந்து போடலாம்ட்டி அதனால எனக்கு வந்து டாப்ஸ் பத்திச்சுனா பேண்ட் பத்தாது பேண்ட் பத்திச்சுனா டாப்ஸ் பத்தாது அதனாலயே நான் வந்து இந்த சைட் கட் பேண்ட் செட்ஸ் இருக்கோம்லையா அது வந்து ஒரு சைஸ் பெருசு போயிடுவேன் பட் இது வந்து எக்ஸாக்ட் சைஸே போலாம் ஏன்னா பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கட் மாதிரி நல்லா பெருசா கொடுத்துருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா டாப்ஸ் எனக்கு நல்லா லூஸாவே இருந்துச்சு நான் வந்து கொஞ்சம் டைட் பண்ணி பிடிச்சு போட்டுருக்கேன் கடையில கொடுத்து பிடிக்கும்போது கொஞ்சம் டைட்டா பிடிச்சு கொடுத்துட்டாங்க போல இருக்கு இந்த ரொம்ப டைட்டா இருக்குது இங்க மட்டும் கொஞ்சம் பிடிங்க ஆம்ஹோல்ல தெரியாம இங்க ஆம்ஹோல் பிடிக்கும்போது இதையும் சேர்த்து நிறைய பிடிச்சிட்டாங்க போல இருக்கு கை டைட்டா இருக்கு கொஞ்சம் அதை பிரிச்சு விடணும் ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் இருக்கு இங்க வந்து ஒரு கீ ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் இது க்ளோஸ் நெக் ரொம்ப லோவால இந்த கீ ஹோல்ல மேலேயே தான் இருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு அன்கம்ஃபர்டபுளாலாம் இல்லை ஒரு லாங் குர்த்தா பிங்க் கலர்ல அண்ட் எத்னிக் பிரிண்ட்ஸ் இருக்கு இதுக்கு கான்ட்ராஸ்டா இதுல வந்து பிளாக் கலர் அண்ட் கோல்டன் கலர் பிரிண்ட்ஸ் இருக்கு அதுக்கு கான்ட்ராஸ்டா கிரேல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் கோல்டன் கலர் பிரிண்ட்ஸ்ல இந்த மாதிரி பலாசோ பேண்ட் கொடுத்துருக்காங்க நல்லா சுற்றுலா வந்து பெருசா இருக்கக்கூடிய பலாசோ பேண்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லணும் ஃபுல் அண்ட் ஃபுல் நெக் இருக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக நல்லாவே இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் இது ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன் அதுதான் ஸோ இது கூட இதை பேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்னோட ஃபேவரட் பிளாக் அனார்கலி எல்லா சைஸஸில் இருக்கவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா அனார்கலிஸ் தான் நிறைய பேர் காட்டனில் அனார்கலிஸ் சம்மர் வந்துருச்சு கார்த்திகா உங்க ரிவ்யூக்கு அதை வெயிட்டிங் அப்படின்னு ரெகுலராக நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க வேர்வை நல்லா அப்சர்வ் ஆகக்கூடியது இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒன்று பிளாக் கலர் நிறைய ஃப்ளேர் இருக்கக்கூடியது அண்ட் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வந்து நெக் இருக்கு இந்த பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு வேற மாதிரி டிசைனும் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்ஸுமே கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு வேணும்ன்றதை டைப் பண்ணிக்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ நீங்க இத டைட் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணிக்கலாம் அந்த threads வச்சு உங்களுக்கு டைட் பண்ணி லூஸ் பண்ணிக்கலாம் and இதுல ஹேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாசல்ஸ்க்கு பதிலா இந்த மாதிரி ஏதோ குட்டி பில்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க அதுல வந்து என்னோட ஃபேவரட்டான யானை குட்டிங்க இருக்குது அழகழகா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படி நான் சொல்லணும் 3/4 வந்து ஸ்லீவ் வந்துருது நல்லா இவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்துருது ஃபுல் black அப்படின்றதால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு இது கொஞ்சம் டீப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு சோ ஸ்லிப்பை வச்சு லைட்டா மறச்ச மாதிரி போட்டுருக்கேன் சோ இதுக்கு பேர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு choker செட் போட்டுருக்கேன் பழையசி என்கிட்ட இருந்ததுதான் ஒரு ஆக்ஸடைஸ்ட் ஒரு கோல்டன் கலர் லோட்டஸ் செட் வந்து போட்டுருக்கேன் இது கொஞ்சம் choker மாதிரியே போட்டுக்கலாம் கொஞ்சம் இறக்கி நீங்க நெக்லஸ் மாதிரியே போட்டுக்கலாம் 2 in 1 அதுக்கு அழகா சலச்சலான சலங்கையோட இருக்கக்கூடிய மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு லோட்டஸ் கம்மலும் போட்டிருக்கேன் அப்புறம் ரொம்ப பல வருஷம் ஓல்டான ஒரு அதே கலர்ல ஆக்சிடைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் ரிங்கும் வந்து இதோட பேர் பண்ணியிருக்கேன் சேம் இதே பிளாட்ஃபார்ம் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த பிளாட்ஃபார்ம் போடுறதுனால நீங்க போடலாம் இந்த மாதிரி அனார்கலீஸ் போடும்போது உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருந்தால் ஈஸியாக இருக்கும் இல்லை சாண்டல்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னா நீங்க போடலாம் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் காம்பினேஷனில் கான்ட்ராஸ்டாக போட்டால் எனக்கு பிடிக்கும் அந்த ஸ்லிப்பர் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அது மாதிரி இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் வாக் பண்ணியும் காமிச்சிடுறேன் ரொம்ப அழகாக இந்த மாதிரி இருக்கு நல்லாவே இருக்கு அண்ட் வாக் பண்ணும்போது நல்லா ஒரு ஃப்ளோயியாக சூப்பராக இருக்குது ஏன்னா சுற்றுலா நல்லா இருக்குது காரணத்தினால ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் மட்டும் நான் வளையல் போட்டு ஒரு கையில் வளையல் போடாமல் அப்படியே விட்டுட்டு நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் நிறைய பேங்கிள்ஸ் இதுவும் ரொம்ப பழசு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3Dயில் இருக்கும் இந்த மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரமிட் மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு இந்த ஷேப்பில் இது வந்து குண்டாக உங்களுக்கு ரவுண்டாக வந்திருக்கும் அண்ட் கலர் கலராக இருக்கும் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கோ இல்லைனா அக்கேஷனுக்கு எதுக்காக போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வந்து போட்டுக்கலாம் இதுவும் நான் ஏற்கனவே காமிச்சது தான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்லிப்பர் தான் இது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சில்வர் அண்ட் ஒரு பிளாக் ஃபினிஷில் வந்திருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஸோ அதை வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன் நல்லா லாங்கான ஒரு அனார்கலி இல்லையா லைட்டாக ஒரு ஹீல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ட் இதுக்கு மேட்ச் பண்ணுற விதமாக ஏற்கனவே நான் இருந்த ஒரு ஹேண்ட்பேக் நான் சொன்ன மாதிரி குட்டி அக்கேஷனுக்கு போட்டு போகிறதுக்கு ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி ஒரு பர்ஸ் ஸ்லிங் பேக் என்னென்னா நீங்கள் சொல்லிக்கலாம் நான் வந்து இந்த பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபோன் அண்ட் தேவையான கார்ட்ஸ் அண்ட் பணம் மட்டும் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி போ டைப் பண்ண மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா லாவி பிராண்ட் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல பார்த்தீங்கன்னா தெரியும் லாவி லாவி லாவின்னு எழுதியிருக்கும் ஸோ அதுதான் இதில் ஒன்றுமே இல்லை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக காட்டுறேன் ஸோ அந்த கம்மியாக கேரி பண்ணிட்டு போகிறது நல்லாயிருக்கும் இது வந்து கோல்டன் செயினில் இருக்கிறதுனால இந்த பிளாக்குக்கும் இந்த கோல்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையில் வந்துட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு அம்மா ஆனதுக்கப்புறம் ஒரு மதராக நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கண்டுக்கிறதே கிடையாது பட் நம்மளும் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் நமக்காகவும் ஸ்பெஷலாக இந்த மாதிரி நான் வீடியோஸ் கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த மாதிரிலாம் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேஷன் லுக் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இன்னைக்கு நிறைய மேக்கப்லாம் போடல பவுடர் போட்டிருக்கேன் கண்ணுக்கு மைய லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே நான் போடல நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபவுண்டேஷன் அது இதெல்லாம் போடல அப்படியே வேர்க்க இருக்கேன் அவங்களுக்கு பார்த்தா தெரியும் மூக்கு மட்டும் வேறு கலரில் ஆயிடுச்சு எனக்கு தோலெல்லாம் உறிஞ்சிருக்கு ஊருக்கு போயிட்டு நான் டேன் ஆகிருக்கேன் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு எவ்ரிடே லுக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு பார்ட்டிவேர் லுக் மாதிரி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு நிறைய ஃப்ளேர் இருக்கக்கூடிய அந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அனார்கலி இது இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டாகவும் இந்த இடத்துல நிறைய ஃப்ளாரியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அழகான அனார்கலி கொடுத்தா இது எத்னிக் பிரிண்ட்ஸில் கோல்டன் பிரிண்ட்ஸில் வந்து வருது இதை நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் தொப்பை இருக்கவங்களுக்கு தாராளமாக ரொம்ப அழகாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான அனார்கலின்னு சொல்லுவேன் இதுலேயும் 3/4 ஸ்லீவ் வருது இதுலேயும் அழகாக இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு அழகான கரும் பச்சையில் இருக்கக்கூடிய ஒரு அனார்கலி இந்த சைடில் வந்து நம்ம ஹிப்பை வந்து டைட் பண்ணி அந்த வேஸ்ட் லைன் அழகாக டிஃபைண்டாக காட்டுறதுக்கு இந்த பக்கம் ஒரு ரோப்பும் இந்த பக்கம் ஒரு ரோப்பும் இருக்குது நம்ம தேவையான ஒரு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த டெஃபினேஷன் அந்த ஃபிசிக்கோடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அழகாக தெரிஞ்சிடுது அண்ட் சுற்றுலா வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் அழகாக ஃப்ளேரியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெரிய பெரிய குந்தன் ஜுங்கா வந்து போட்டிருக்கேன் நல்லா பெருசு இது டெய்லிலாம் யூஸ் பண்ண முடியாது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கனால ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல மாட்டேன் இவ்வளோ பெரிய கம்மலுக்கு இருக்கக்கூடிய வெயிட்டுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஓவர் வெயிட்டில் நான் வெயிட் தான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நான் நிறையா வெயிட்ஸ் போடுறதுனால இது ரீசனபிளான வெயிட் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி இருக்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டில் ஒரு அழகான ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கக்கூடிய ஒரு கிளட்ச் வந்து நான் கூட வச்சுருக்கேன் இந்த கிளட்ச்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில்ஸும் இந்த மாதிரி செயினும் வரும் வேணும்னா நீங்கள் வந்து இப்படி மாட்டிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயினை ஹோல்ட் பண்ணியிருக்கேன் இந்த குந்தன் ஜும்கா இருக்கு இல்லைங்களா இது வந்து செட்டாக வந்துச்சு இந்த 2 ஜும்காவோட சேர்ந்து அதே மாதிரி குந்தனில் வந்து ரிங்ஸும் வந்து வந்துச்சு ஸோ அந்த செட்டுன்றதுனால செட்டாக போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி செட்டாக போட்டிருக்கேன் அண்ட் என்கிட்ட ஸ்லிப்பர் கலெக்ஷனில் இருந்து ஒரு பழைய ஸ்லிப்பர் கலெக்ஷன் இருக்கிறேன் நான் புதுசில் வாங்கினது ஒரு கல்யாணாயி ஷர்வின் பிறந்து வாங்கினதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கோல்டோட நான் வந்து பேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பழையசுன்றதுனால லிங்க் எனக்கு கிடைக்குமான்னு தெரில எந்தெந்த ப்ராடக்ட்லாம் லிங்க் கிடைக்குதோ அதை நான் வந்து கொடுக்குறேன் இல்லைனா சிமிலர் ப்ராடக்ட் லிங்க் கிடைச்சதுன்னா அதை நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அழகான விளாக் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கிட்ட ரிவ்யூவும் உங்க கூட ஷேர் பண்ணது ரொம்பவே சந்தோஷம் விளாக் கண்டினியூ ஆகும் போது பாருங்க வாங்க Friends, காலையில சாக்லேட்ஸ்ல நாங்க வந்து பேக் பண்ணத நீங்க பாத்துிருந்திருப்பீங்க. நான் குளிச்சு குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டேன். மற்ற வேலையெல்லாம் இப்போ வந்து செஞ்சாச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஷர்வினோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் gift கொடுக்க போறதா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா எங்க வாங்கலாம்னு யோசிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் என்னடமோலாம் யோசிச்சு நம்ம அழகு பூட்டிக்கு இருக்கு, நம்மளுடைய மெட்லி ஷாப் இருக்கு, அங்க இருக்கும்போது நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரமல் வச்சிருக்கக்கூடிய மெட்லி ஷாப்ல இருந்து எனக்கு ஏற்கனவே ஷர்வினுக்காக அந்த கலர் பென்னு, டிக்டாக் பென்சில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஸ்டேஷனரிஸ்லாம் கொடுத்துருந்தாங்க கிஃப்ட், ஸ்பைடர்மேன்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணலாம். வித்தியாசமான எரேசர்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்ககிட்ட நான் வீடியோ கால் போய் எதெல்லாம் இருக்குது, எதில் ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது அப்படிலாம் கேட்டேன். இப்போ நான் காட்டுற எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரமல் மூலயமா அங்கேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நீங்களும் கிஃப்ட்ஸ் ஏதாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஏதாவது பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வீட்டில் ஃபங்க்ஷனில் வர கேக் வெட்டும்போது இருக்கிற 4-5 பிள்ளைங்களுக்கு நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் ரொம்ப வித்தியாசமான அழகான பொருள்லாம் அவங்க வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஸோ நாங்கள் என்ன ஷர்வினுடைய ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ரீசனபிளான விஷயம், மற்ற பிள்ளைங்க கிட்டேருந்து இவன் வாங்கும்போது பார்த்து நம்ம ஸ்கூலில் இந்த பிள்ளைங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்களே, நம்மளும் அந்த மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்படணும்ல குழந்தை, அந்த மாதிரி. அதனால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்டேஷனரிஸ் வந்து பண்ணியிருக்கோம். 46 பிள்ளைங்க இருக்காங்க, மொத்தம் 50 பீசஸ் நாங்கள் வாங்கிட்டோம். இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஸ்பெஷலாக அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. ஷர்வின் வந்து யூனிஃபார்ம் போட்டிருக்க மாதிரியும் அதில் வணக்கம் சொல்லி தேங்க்யூ சொல்கிற மாதிரியும். ஏன்னா ஷர்வின் சாக்லேட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கும்போது, கிஃப்ட் கொடுக்கும்போது எல்லாருமே ஹாப்பி பர்த்டே ஷர்வின்னு சொல்லுவாங்க. ஸோ வித் லவ் RK ஷர்வின் அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பாய்ஸ்க்கு, இது வந்து கேர்ள்ஸ்க்கு. பாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு கொஞ்சம் மாறும், ஒரே படம் வராது. இது ஒன்றுத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஷர்வினுடைய பர்த்டேவோட எக்ஸாம்ஸ் முடியுது, லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ குழந்தைங்க வீட்டுக்கு போனால் ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேம். இதே ஸ்கூல் டைமில் வந்துருந்துச்சுன்னா நான் இந்த வாட்டர் கேம் வேணான்னு சொல்லி நினச்சிருப்பேன். ஆனால் ஸ்கூலுடைய லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்றதுனால எப்படி இருந்தாலும் அடுத்த நாள்லேருந்து பிள்ளைங்க விளையாட தான் போகிறாங்க. அதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு இது கொடுத்தோம். அப்புறம் ஒரு அழகான எரேசர், நல்லா லாங்காக இருக்கும் ஸ்டார் ஷேப்பில். அடுத்தது பார்த்திங்கன்னா பெப்பா பிக், இதுவும் எரேசர். அடுத்தது கேப்டன் அமெரிக்கா இருக்க பென்சில். இது பாய் பேபிக்கு அப்படின்றதுனால இந்த மாதிரி கேப்டன் அமெரிக்கா பென்சில், பென்சில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பென்சில் இது. ஸோ இப்படி ஹூக் இருக்கும், இந்த ஹூக்கை தூக்கி இப்படி பின்னாடி போட்டால் ஹூக்கு வரும், அழகாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பென். இது வந்து வித்தியாசமான பென்னு, ஒரு பெண்ணும் நம்ம எழுதினோம்னா கோடு தான் விழுகும். இது வந்து பார்த்திங்கன்னா நிப்பு வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒரு பெண்ணு ஒரு டிசைனில் எழுதும். இது வந்து பார்த்திங்கன்னா லைனர் பென், லைன்ஸில் பார்டரில் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கே போடுறேன்னு பாருங்கள், இருங்க கே. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பென்னு நல்லா இருந்துச்சு. இது ஹார்ட்டின் ஷேப், பூ ஷேப், அந்த ஷேப், இந்த ஷேப் அப்படின்னு வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது. ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு ஷேப் பென்னு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைட் பென், இது அயன்மேன், இவர் வந்து ஸ்பைடர்மேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ், இது இந்த மாதிரி ரூலர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, இதில் ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும். நீங்கள் இதை பிரிச்சுட்டு இதில் என்ன வேணுமோ எழுதி எங்கே வேணுமோ ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கி நோட்ஸு. இதுவும் ஸ்டிக்கி நோட்ஸ், இதுவும் ஸ்டிக்கி நோட்ஸ், இதுவும் ஸ்டிக்கி நோட்ஸ். ஸோ இது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுலேயுமே அதே மாதிரி ஸ்டிக்கரு, வித் லவ் ஃப்ரம் RK ஷர்வின் அப்படின்ட்டு. இதில் எரேசர் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் இருக்க மாதிரி இருக்குது ஷேப்பில், இதே மாதிரி டிசைனில் இருக்குது அழகாக எரேசர். அந்த பென்சில் இருக்கும் இல்லையா, அது பென்சில் வந்து இருக்குது. இதில் வந்து மெர்மெய்ட் மாதிரி பென்சில் இருக்குது. அடுத்தது பெனில் வந்துட்டு கேப்டன் அமெரிக்காவோடது, அவெஞ்சர்ஸ்க்கு எல்லாருமே ஃபேனாக இருக்காங்க, அதனால அதை பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரோசன் தீம் பாருங்கள், வாட்டர் கேம் ஃப்ரோசன் தீமில் இருக்குது. அடுத்து இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் 2, அதில் வந்து வேறு டிசைன் போட்டு ஸ்டிக்கி நோட் இருந்தது இல்லையா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு யூனிகார்ன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ யூனிகார்ன் ஸ்டிக்கி நோட்ஸ், இதுவும் ஸ்டிக்கி நோட், இதுவும் ஸ்டிக்கி நோட், இதுவும் ஸ்டிக்கி நோட் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து யூனிகார்ன் இருக்கிற எரேசர். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் பென் ஹார்ட்டாக இருந்ததில்ல, இதில் வந்து வேறு ஒரு பூவில் வந்து வரும், இல்லை வேறு ஒரு லைன்ஸில் வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஹார்ட்டில் இருந்துச்சா, இது வந்து பார்த்திங்கன்னா லாங் லைன் ஷார்ட் லைன், லாங் லைன் ஷார்ட் லைன் அந்த மாதிரி வரும். ஒருத்தருக்கு ஒரு டிசைன் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இத்தனையும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாக்கா, நான் சொன்ன மாதிரி ஷர்வின் வந்து வருஷம் ஸ்கூலுக்கு வந்து போய் என்ஜாய் பண்ணியிருந்தானா, வருஷம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தானா, அதே மாதிரி வருஷம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தானா எனக்கு சந்தோஷம். பட் எல்லா பிள்ளைங்ககிட்டயும் அவங்க கொடுக்கும்போது நம்ம நோ சொல்ல மாட்டோம். ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க கொடுக்குறாங்க, நம்ம வாங்குவோம். எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து பென்சில் கொடுத்தாங்க மம்மி, இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே மம்மி, இந்த ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இது கொடுத்தா மம்மி, அவங்களுக்கு பர்த்டே நீங்கள் அவங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு ரிட்டன் கிஃப்ட்ஸ் நிறையா வாங்கிட்டு வருவோம். அதை பார்த்து நம்ம குழந்தையும் ஆசைப்படுறோம். அண்ட் இதை பிரிக்கும் போது அந்த எல்லா குழந்தைங்களோட முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பாருங்கள். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஸ்கூலில் வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலை. பட் லாஸ்ட் ஒர்க்கிங் டே அதுவுமா ஷர்வினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட்லி இந்த வாட்டி பர்த்டே இருக்கிறதுனால லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆச்சு. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் மிஸ்கிட்ட சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஷர்வினுக்கு தெரியாது. இது நாங்கள் இது மாதிரி ஏதாவது கிஃப்ட் பிளான் பண்ணுறதா இருந்தால் பாரிஸ் தான் போயிருக்கணும். போய் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு ஒரு கடையாக ஏறி இறங்கி எதை வாங்கலாம்னு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் கேரமல் காமிச்சாங்க. பட் ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் அவங்க எக்ஸ்ட்ராவாக அவங்களே செஞ்சது, இந்த ஷர்வின் குட்டி மாதிரி இதெல்லாம் பண்ணது, மெனக்கெட்டு இருக்காங்க இவ்வளோக்கு இவ்வளோ. அதுதான் சொல்லுவாங்க, நான் அதனால தான் கேரமில் வந்து சோல்மேட்னு சொல்லுவேன். இந்த மாதிரி உறவு கிடைக்கிறதுலாம் ரொம்ப 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 என்ன சொல்கிறது, பிளெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், சில உறவுகள் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கும், சில உறவுகள் பாதியில் வரும் பாதியிலேயே போயிடும், சில உறவுகள் பாதியில் வந்தாலும் கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஒண்டர்ஃபுல்லான கடவுள் கொடுத்த உறவு தான் கேரமில். அதனால தான் நான் சோல்மேட்னு சொல்லுவேன். எங்களுக்குள்ளே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் பேசினதில்லை, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி தான் ஃபோன் டெய்லி பேசிட்டு வைப்போம். நாங்கள் ஒரு 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. சும்மா யூடியூப்பில் கமெண்ட் பண்ண ஆரம்பித்து இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் ஷர்வின்காக மெனக்கெட்டு அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இதுக்குன்னு மெனக்கெட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டி இத்தனையிலையும் இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அழகாக ஒரு பவுச்சில் பேக் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. ரெக்வயர்மெண்ட் தெரிஞ்சு அதில் ஃபுல்லாக அவ்வளோ லவ் தெரியுது. கேரமல்னா அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம். வருஷம் வருஷம் அவங்ககிட்ட இருந்து கிஃப்ட் வந்துடும் ஷர்வினுக்கு. ஸோ கேரமலுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப பெரிய நன்றி வந்து சொல்கிறேன். நான் தேங்க்யூ ஸோ மச். ஷர்வினை வந்து கூப்பிட்டுடலாம். ஷர்வின் குட்டி, ஷர்வினே அப்படியே அப்படியே அப்படியா இங்க சர்ப்ரைஸ் உனக்கு கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது என்னடே ஐயா, அது என்னடே கரெக்டா வித்தியாசமா இருக்கிறத பார்த்தா அது என்னடே அவன் கேக்குறான் பாருங்க. என்னடே நான் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு நிமிஷம். ஷர்வினுக்கு நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். இதே சிரிப்பை நான் அத்தனை குழந்தைங்க முகத்துலேயும் நான் நினச்சி பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் நிறைவாகவும் இருந்தது. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நான் ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி அந்த பட்ஜெட்டுக்கு தான் கேரமலுக்கு வந்து நான் வாங்கினேன். ஆனால் கேரமல் வந்து அதை விட எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டாகவே எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு கேஷாக அவங்க வாங்கிக்கல. அது ஷர்வின் குட்டிக்காக செல்லமாக கிஃப்டாக கொடுத்தது. உனக்கு இதெல்லாம் பார்த்து பிடிச்சிருக்கா ஷர்வின்? பிடிச்சிருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிடிக்குமா? பிடிக்கும்டா பிடிக்கும்டா. கேம்ஸ் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. மிஸ் அலோவ் பண்ணுவாங்களா நம்ம கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே ஃபைன், தேங்க்யூ. நீங்கள் கிளம்பலாம் சார். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வாய்ஸ் இது அதே தான், இது மட்டும் தீம் வேறு. இங்கே பெப்பா பிக் இருக்குது. ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று வித்தியாசமாக. இது ராக்கெட் தீமு, ஸ்பேஸ் தீமு, இதில் வந்து யூனிகார்ன்லேயே டிஃப்ரெண்ட்டான யூனிகார்ன். இது பாய் யூனிகார்ன், இது கேர்ள் யூனிகார்ன். என்னப்பா சொல்லு சார், என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களா சார்? சொல்லுங்கள். நீங்கள் ஃப்யூச்சரில் பேண்டாயோட சர்ப்ரைஸ். ஆமாம், நீ இனிமேல் சமைக்கணும்ல. ஆமாம், 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. இனிமேல் நீ வந்து சமைக்கணும்ல. தோசை ஊத்தறோம். 18 கிடையாது. 8 இயர்ஸ் தான் ஆனச்சு. எப்படி பா பேசணும் அப்பாட்ட? அலகத்த பேசுறா. யார் கிடேனடா? இவ்வளவு உனக்கா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குடா. ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் இருக்கும்மா. இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சாக்லேட்ஸ். இதுல என்னென்ன இருக்கு பாத்தியா? பாரு என்னென்னது? ஜெம்ஸ் இருக்குது. மன்ச், டார்க் ஃபேண்டஸி, கேட்பரி ஷார்ட்ஸ். அப்புறம் அவ்வளவுதான் இருக்கு. சுச்சு கண்டுபிடிங்க வேற என்ன இருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒண்ணு. எக்லஸ் பெருசெல்லாம் விட்டுட்டான். எக்லஸ் பத்தி எக்லஸ் எக்லஸ் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? எனக்கு தெரியாது. எல்லா டைப்பானதும் இருக்குடா. அவன் கேக்குறதுனா கேப்பா, ஆல்பன்லி பா கேப்பா. அப்படி மிஞ்சி போனா சாப்பிடக்கூடாத ஒரு விஷயம் உனக்கு கேட்பான். கிண்டர் சாய் பேரை மறந்து போயிடுறேன் நான். கிண்டர் சாய் கேட்பான். சரி, இது எல்லாத்தையுமே ஒரு பாக்கெட் ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துடணும். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி. சரியா? எனக்கு பர்த்டே சூப்பரா. எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும். சரியா? சூப்பரா. இது அவங்க கிட்ட கொடுத்துடணும். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சாப்பிடுவாங்க. கிளாஸ்ல தொண பேசிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க பேசினாலும் அமைதியாக விட்டுருணும். இதை கொடுத்துட்டு நீங்க என்ஜாய்மெண்ட் எல்லாம் கத்துனீங்கன்னா மிஸ் வந்துட்டு கொண்டாங்க பிடிங்கி வச்சிருவாங்க. யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஹாப்பியா? ஹாப்பி. எனக்கு இந்த பேக்கேஜ் ஒண்ணே கொடுங்க. அடுத்த வருஷம் நான் பர்த்டே ஸ்கூல் லீவா முடிஞ்சிருச்சுனா என்னப்பா எனக்கு ஒரு பேக்கேஜ்ல இருந்து சொல்லுங்க. ஆமாம், நாளைக்கு ஸ்கூலில் மற்ற பிள்ளைங்க சாப்பிடும்போது நீ யாரும் வெடிக்க பார்ப்பல, அவங்களோட சேர்ந்து நீயும் சாப்பிடு ஷேர் பண்ணி. பர்த்டேக்கு சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு சர்வீன் உனக்கு கால் விளைச்சா என்னப்பா பண்ணணும்னு கேப்பேனே. கால் விளைச்சா என்ன பண்ணணும்னு கேப்ப? கால் அமுச்சு விடுறீங்களா? கால் அமுச்சு விடுறீங்களான்னு கேட்பான். அவன் கால் அப்படியே வெளியூருக்கு அமுச்சு விட்டுறாங்க. அவன் இன்னும் அந்த மழையில வச்சுதான் கால் அமுச்சு விடுறீங்களான்னு கேட்பான். கால் அமுக்கி விடுறீங்களான்னு கேட்க மாட்டான். சரிப்பா உன நான் ஊருக்கு பேக் அமுச்சு விடுறேன். அவன் இன்னும் அந்த குழந்தைத்தனமோட இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சர்வனுக்கு யார் யாரெல்லாம் விஷ் பண்ணீங்களோ ரொம்ப பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ் அண்ட் பிளஸிங்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.